அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரவின் லைசான் இரண்டாயிரத்தி இருபது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த இரண்டு ஆண்டுகள் உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய நாடுகளை பற்றி நம்ம அதிகமாக தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம் முக்கியமாக அமெரிக்கா சீனா மற்றும் ரஷ்யா இரண்டாயிரத்தி இருபதில் அசர்பஜான் மற்றும் அர்மீனியா இந்த இரு நாடுகள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய போர் ஏற்படும் போது அந்த போரை நேரடியாக தலையிட்டு ரஷ்யா ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தாங்க இதற்கு மேற்பட்டு இரு நாடுகளும் சண்டை இட்டிங்கன்னா ரஷ்யாவோட படைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சீஸ் பயரை ரஷ்யன்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க அதன்படியே அசர்பஜன் மற்றும் அர்மீனியா அந்த போரை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தாங்க அசர்பஜன் அந்த போரில் ஒரு மிகப்பெரிய வெற்றியும் பார்த்தாங்க அசர்பஜன் அந்த போரில் வெற்றி பெற துருக்கி ஒரு முக்கியமான காரணமாக இருந்தாங்க ஸோ இரண்டாயிரத்தி இருபதில் ஒரு அரபு நாடுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கு இஸ்ரேல் மற்றும் காசா அதாவது முக்கியமாக ஹமாஸ் பிரிவினர் இந்த இரு பிரிவினரிடையே ஒரு மிகப்பெரிய போர் ஏற்படும் போது அமெரிக்கன்ஸுக்கு நேரடியாக இந்த போரில் தலையிட்டு அந்த போர் முடிவுக்கு கொண்டு வர விருப்பமே இல்லை இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு தேவைப்படும் அத்தனை விதமான ஆயுதங்களை அமெரிக்கன்ஸ் தொடர்ச்சியாக மறைமுகமாக அங்கே விற்பனை பண்ணியிருந்தான் இருக்காங்க இதிலிருந்து நம்மளுக்கு கற்றுக்க வேண்டிய ஒரு பாடம் என்னதுன்னா அமெரிக்காவோட அந்த உண்மையான முகத்தை நம்ம பார்த்துருப்போம் சீனாவோட அந்த உண்மையான முகத்தையும் நம்ம பார்த்துருப்போம் ரஷ்யாவோட அந்த உண்மையான முகத்தையும் நம்ம பார்த்துருப்போம் நாடுகள் நாடுகளெல்லாம் தாண்டி பல முக்கிய பிரபலங்கள் குறிப்பாக பில்கேட்ஸ் பில்கேட்ஸ் வந்து பல எங்ஸ்டர்ஸுக்கு இப்போ வரைக்கும் ரோல் மாடலாக இருக்கார் ஆனால் கேட்ஸ் சம்மந்தமான பல செய்திகளை கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருட காலமாக நீங்கள் பல ஊடகங்களில் நீங்கள் கேட்டிருப்பீங்க இப்போ ரீசெண்டாக பில்கேட்ஸ் மீது பல குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு பில்கேட்ஸ் நேரடியாக சொல்கிறாரு அந்த வேக்சின்கான பேட்டர்ன என்னால் இந்த நாடுகளுக்கும் கொடுக்க முடியாதுன்னு ஸோ வாழ்க்கையில் யாருமே இந்த இரண்டு ஆண்டுகளை மறக்கவே மாட்டீங்க ஏன்னா பல பேரோட அந்த உண்மையான முகத்தை பார்த்த ஒரு முக்கிய ஆண்டுகள் இந்த இரண்டாயிரத்தி இருபது மற்றும் இருபத்தி ஒன்று இதற்கு மத்தியில் தான் ரஷ்யா மற்றும் சீனா நாளைக்கு ஒரு முக்கியமான ஒப்பந்தத்தில் ஈடுபட போகிறாங்க இது இன்னும் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸை கடுப்பேற்று தான் போகுது விளாடமிர் பூட்டின் மற்றும் ஜி ஜிம்பிங் இந்த இரண்டு நபர்களும் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக ஒரு சைனை ஈடுபட போகிறாங்க ஸோ அது என்னதுன்னா இரண்டாயிரத்தி பதினெட்டுலேயே ரஷ்யன்ஸ் வந்து சீனாவுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி உங்கள் நாட்டில் இரண்டு நகரத்தில் நான்கு மிகப்பெரிய அணுமின் நிலையத்தை நான் கட்டித்தரேன்னு சொல்லிட்டு ரஷ்யன்ஸ் சீன அரசாங்கத்துக்கு வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க ஆனால் அதற்கான பணியை அவங்க தொடங்காமல் இருந்தாங்க அதற்கான பணியை மே நைன்டீன் அணிக்கு அவங்க ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸோ அந்த ஸ்டார்டிங் சம்பந்தமான ஒரு செர்மனியில் விளாடிமிர் பூட்டின் மற்றும் சீன அதிபர் ஜி ஜிம்பிங் அவர்கள் வீடியோ கான்ஃபரன்ஸில் அவங்க ஈடுபட போகிறாங்க ஸோ ரஷ்யா அணுசக்தி துறையில் ஆரம்பிக்கப்பட்டு விண்வெளி சம்பந்தமான துறையிலையும் நாளுக்கு நாள் சீனாவுடன் அந்த நெருக்கத்தை அங்கே அதிகரிச்சுன்னு தான் இருக்காங்க அதற்கு காரணம் வெஸ்டர் நாடுகள் எல்லாமே ரஷ்யா எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஸோ நிச்சயமா ரஷ்யாவுக்கு வெஸ்டர் நாடுகளை எதிர்த்து சண்டையிட ஒரு நல்ல நண்பன் மற்றும் ஒரு நல்ல அலைஸ் தேவை ரஷ்யாவுக்கு ஒரு நல்ல நண்பனா இந்திய அரசாங்கம் இருப்பாங்க ஆனால் ஒரு நல்ல அலைசா நிச்சயமாக சீனாவில் மட்டும் தான் இருக்க முடியும் அது ரஷ்யன்ஸுக்கு நல்லாவே தெரியும் ரஷ்யன்ஸ் இந்தளவுக்கு நெருக்கமாக இருக்க அமெரிக்கா மட்டும் தான் காரணம்னு சொல்லிட்டு பல எக்ஸ்பர்ட்ஸ் ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க அமெரிக்காவோட ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் ஜாலாமே ஜாட் என்று அழைக்கப்படும் ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் வந்து ஆப்கானிஸ்தானில் இருக்கார் ஆப்கானிஸ்தான்ல இருந்து அமெரிக்கன்ஸ் வந்து முழுமையாக பின்வாங்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அறிவிச்சுட்டாங்க செப்டம்பர் லெவன் தான் இறுதி நாள் அமெரிக்கன்ஸ் பின் வாங்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அறிவித்தாலும் அமெரிக்கன்ஸுக்கு ஒரு பக்கம் பின் வாங்கவும் விருப்பம் இல்லை அதற்கு காரணம் ரஷ்யாவோட எல்லைக்கு அருகாமை நம்ம படைகளை எடுத்துன்னு போய் நிறுத்த முடியுமான்னு சொல்லிட்டு அமெரிக்கன்ஸ் ஒரு வித்தியாசமான முயற்சியிலேயும் மறைமுகமாக ஈடுபட்டுன்னு தான் இருக்காங்க அதற்கான ஒரு ஆதாரம் தான் நீங்கள் பார்க்குறீங்க ஸோ இந்த ஜாலாமே அவர் என்ன பண்ணுறாருனா தொடர்ச்சியாக உஸ்பெகிஸ்தான் மற்றும் தஜிகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு அவர் சுற்றுப்பயணமாக போயினே இருக்கார் அமெரிக்காவோட படைகளை அங்கே எடுத்துகிட்டு போய் நிறுத்த முடியுமான்னு சொல்லிட்டு பல முயற்சிகளில் அவர் தொடர்ச்சியாக ஈடுபட்டுன்னு இருக்காருன்னு சொல்லிட்டு பல செய்திகளை இந்த மாதத்தோட தொடக்கத்திலேயே வந்திருக்கு ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக ரஷ்யா மற்றும் சீனா நெருக்கமாக இருக்கிறதுல அந்த நாடுகளை பொறுத்தவரைக்கும் தவறே இல்லை ஏன்னா சீல ஒரு பிரச்சனை ஏற்படும் போது உக்ரைனுக்கு நாட்டோவில் இருக்கக்கூடிய அமெரிக்கா பிரான்ஸ் ஜெர்மனி அத்தனை நாடுகளும் சப்போர்ட் பண்ணுறாங்க ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு குரலை அவங்க பதிவு பண்ணுறாங்க ஸோ ரஷ்யாவுக்கு சண்டைப்பட ஒரு நல்ல பார்ட்னர் தேவை அது நிச்சயமாக சீனாவாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு ரஷ்யன்ஸுக்கு நல்லாவே தெரியும் ஓகே அடுத்த செய்தி அமெரிக்காவோட ஒரு ஃபேமஸான ஒரு ட்ரோன் அந்த ட்ரோனோட பெயர் வந்து ஸ்கை பார்க் இந்த ட்ரோனை முதல் முதல்ல அமெரிக்கன்ஸ் வந்து உருவாக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அறிவிக்கும் போதே ஒரு வார்த்தையை அங்கே சொல்லியிருப்பாங்க பிரெயின் ஆஃப் ஃப்யூச்சர் டெக்னாலஜி ரொம்ப பெருமையாக அங்கே சொல்லியிருப்பாங்க உலகத்தில் யாருமே இந்த மாதிரி ஒரு ஆளில விமானத்தை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க ஏன்னா இந்த ஆளில விமானம் அளவுக்கு ஒரு தனித்துவமாக முழுக்க முழுக்க ஒரு இண்டிபெண்ட்டாக செயல்படக்கூடிய திறமை இதுக்கிட்ட அதிகமாகவே இருக்குது அதை தாண்டி இந்த ட்ரோனை பிரெயின் ஆஃப் ஃப்யூச்சர்ன்னு சொல்ல என்ன காரணம் பிரெயின் ஆஃப் ஃப்யூச்சர்ன்னு சொல்ல ஒரே ஒரு காரணம் தாங்க யூஷுவலாகவே ஒரு ட்ரோன் வந்து ரொம்ப லோ ஹைட்டில் பறக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ட்ரோனை சுட்டு வீழ்த்துவது ரொம்ப ரொம்ப எளிமையான காரியம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும் ட்ரோனோட விலை ரொம்ப கம்மியாக இருந்தாலும் ஆனால் அந்த ட்ரோனை நம்ம நிச்சயமாக ஒரு விலை உயர்ந்த ஒரு ஏவுகணையை நம்ம செலுத்தும் போது அந்த ட்ரோன் விழுவது நிச்சயம் ஆனால் இந்த ஸ்கை பார்க் அவ்வளோ எளிமையாக யாரும் சுட்டு வீழ்த்த முடியாது இந்த ஸ்கை பார்க்கால் வரக்கூடிய அந்த எதிர் ஏவுகணைகள் இந்த திசையில் வருது அதிலிருந்து இப்படி தன்னை பாதுகாப்பதுன்னு சொல்லிட்டு இன்டிபரெண்ட்டாகவே இந்த ஸ்கை பார்க்கால் முடிவெடுக்க முடியும் ஒரு போர்மனத்தை ஓட்டக்கூடிய ஒரு விமானி இந்த அளவுக்கு திறன்பட்ட செயல்பட்டு அந்த விமானத்தை பாதுகாப்பாரோ அதை விட இந்த ஸ்கைபார்க் தனித்துவமாக செயல்பட முடியும்னு சொல்லிட்டு அமெரிக்காவோட யூஎஸ்ஏஎஃப் அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் ஏர்ஃபோர்ஸ் ரிசர்ச் லேப் அவங்க தான் இந்த ட்ரோனை உருவாக்குனாங்க இப்போ இந்த ட்ரோன்கான ஃபஸ்ட்டு ஃப்ளைட் டெஸ்ட்டை அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிருக்காங்க ஃப்ளோரிடாவோட ஒரு ஏர்பேஸ்ல இருந்து ஸோ இந்த ட்ரோன் நிச்சயமாக அமெரிக்கன்ஸ் ஆப்ரேஷனுக்கு கொண்டு வரும்போது உலகம் பார்க்காத ஒரு ஆளில விமானமாக இருக்குன்னு பல எக்ஸ்பர்ட்ஸ் இப்போ இருக்கும் ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க ஒரு பக்கம் அமெரிக்கன்ஸ் வந்து ஆளில விமானத்துக்கான அந்த சோதனையில் ஈடுபடும் போது ரஷ்ய அரசாங்கம் இன்னொரு முக்கிய அறிவிப்பை கொடுக்குறாங்க ரஷ்யாவோட ஒரு மிகப்பெரிய வான்வழி பாதுகாப்பு மையமான எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த வான்வழி பாதுகாப்பு மையத்துக்கு தேவைப்படும் ஒரு முக்கிய கருவி என்சி இரட் கருவியை நாங்கள் வெற்றிகரமாக உருவாக்கி முடிச்சிட்டோம் அதற்கான டெலிவரியை நாங்கள் தொடங்க போகிறோம்னு சொல்லிட்டு ரஷ்யன்ஸ் அறிவிக்கிறாங்க உலகத்தோட ஒரு சக்தி வாய்ந்த வான்வழி பாதுகாப்பு மையம்னா அமெரிக்கன்ஸ் கிட்டே இருக்கக்கூடிய தாட் மற்றும் ரஷ்யன்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் முக்கியமாக எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த வான்வழி பாதுகாப்பு மையமாக இருக்குன்னு சொல்லிட்டு இதற்கு முன்னாடி நான் ஒரு சேனலில் நான் இருந்தேன் ஸோ தமிழ் ஐச்சாஃபில் இருக்கும்போது நான் ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருப்பேன் மறுபடியும் இந்த சேனல நான் பேசுகிறேன் பிரச்சனை இல்லை ஸோ எஸ் ஃபோர் ஹண்ட்ரடால் ஒரு மிகப்பெரிய சக்கரவியூகத்தை கிரியேட் பண்ண முடியும்னு நம்ம பேசியிருப்போம் நானூறு கிலோமீட்டரு வரைக்கும் வரக்கூடிய டார்கெட்டை ஹைப்பர்சானிக் ஏவுகணிகளை கொண்டு தாக்கக்கூடிய ஒரு திறன் பெற்ற ஒரு வான்வழி பாதுகாப்பு மையம்னா எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வான்வழி பாதுகாப்பு மையம் அதை விடவே பல மடங்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதம்னா இந்த எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் அதற்கு காரணம் இதால் ஒரு ஆன்டி சேட்டலைட் எப்பனாவும் ஆக்ட் பண்ண முடியும் அதை தாண்டி என்சி ரேடார் இந்த ரேடார் கருவி தான் ஒரு முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லலாம் ரஷ்யன்ஸுக்கு ரஷ்யன்ஸ் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறாங்க அமெரிக்கன்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான எலக்ட்ரான் எலக்ட்ரோ மேக்னடிக் வார்ஃபேர் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் விமானம் வந்து இ எயிட்டின் கிரௌலர் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட்டு ஜாமிங் கெப்பாசிட்டின்னு சொல்லலாம் ஸோ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அந்த விமானம் வந்து ஒரு எதிரியோட ஒரு எல்லைக்கு மேலே பறந்துச்சுன்னா எதிரிகிட்ட இருக்கக்கூடிய அத்தனை நடர் கருவிகளையும் அதால் பிளைண்ட் பண்ண முடியும் அதாவது பார்வை இழந்த ஒரு மனிதனாக அதால் மாற்ற முடியும் ஸோ அந்த ரடர் கருவிகளுக்கு அத்தனைக்குமே ஒரு தப்பான ஒரு சிக்னல் அதுக்கு கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஏவுகணிகள் தன்னை நோக்கி வர மாதிரி பல தவறான சிக்னல்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு திறமை அமெரிக்காவோடோ இந்த இஏ எயிட்டீன் கிரௌலர்கிட்ட இருக்குது ஸோ அது போன்ற ஒரு ஹை இன்டென்சிஃபையிங் ஒரு சிக்னல்ஸ் வந்தாலும் அந்த சிக்னல்ஸை மேனிப்புலேட் பண்ணி அந்த சிக்னல்ஸை ஒரே சிக்னலாக கன்வெர்ட் பண்ணி அந்த டார்கெட்டை கண்டுபிடிக்கிற திறமை எஸ் ஒய் ஹண்ட்ரடோடோ இந்த புதுமையான இந்த என்சி ஹாலர்கிட்ட இருக்குன்னு ரஷ்யன்ஸ் ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க இதன் மூலம் அமெரிக்காவோட இந்த ஜாமிங் கெப்பாசிட்டி கொண்ட போர்மானமாக இருந்தாலும் சரி ரஷ்யாவோட ஏவுகணைகளுக்கு ஒரு மிகப்பெரிய இறையாக மாற அதிகமான வாய்ப்பு இருக்குதுன்னு பல எக்ஸ்பர்ட்ஸ் ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா அமெரிக்கன்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய அந்த இஏ எயிட்டீன் அந்த எயிட்டின் ஜி கிரவுண்டர் போர் மனத்தில் ஏஎல்கியூ நைன்டி நைன் சொல்லிட்டு ஒரு கருவி இருக்கும் அந்த கருவி வந்து நிச்சயமாக எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் போன்ற வான்வழி பாதுகாப்பு மையத்தை கூட ஜாம் பண்ணுற திறமை அதுக்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு தமிழ் லைட்ஸ் ஆஃப்ல பேசியிருப்பேன் ஸோ நான் திரும்ப திரும்ப தமிழ் ஹைச் ஆஃப் சொன்னதுக்கு நான் மனுப்பி கேட்டுக்கிறேன் ஃபுல்லாக பாசிட்டிவாக தான் யோசிக்கணும் பரவாயில்ல அந்த சேனலோட வாய்ஸ் கண்டென்ட் எந்த இருந்தாலும் ஐடி வந்து நண்பருது தான் ஸோ நம்ம எதுவும் பண்ண முடியாது ஓகே நானே மனசை தேர்த்திக்கிறேன் இப்போ நம்ம டாப்பிக்கிட்ட போயிடலாம் ஸோ அந்த ஏஎல் கியூ நைன்டி நைனுக்கான அந்த தீர்வாக இந்த எஸ் ஃபைவ் ஹண்ட்ரடோட இந்த ரேடார் கருவி இருக்குன்னு சொல்லிட்டு ரஷ்யன்ஸ் ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க மறக்காமல் நூறு பேர் பார்த்தாலும் சரி என்னோடய முழு எஃபர்ட்டை போட்டு இந்த நான் வீடியோ நான் நிச்சயமாக நான் போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்காக மட்டும்தான் நான் போஸ்ட் பண்ணுவேன் உங்கள் ஆதரவை நீங்கள் கொடுங்க அதே சமயத்தில் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுறது தான் ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் அந்த சேனலில் டிஃபென்ஸ் சம்மந்தமாக அத்தனை பேர் நீங்கள் பல கேள்விகள் கேட்பீங்க அந்த மாதிரி கேள்வி தான் அடுத்தடுத்த டாபிக் நம்மளுக்கு கொண்டு போச்சுன்னு சொல்லுவேன் மாதிரி இந்த சேனலில் க்ரோ பண்ண நீங்கள் நிச்சயமாக உதவி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் இந்தியாவை பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு டிஃபென்ஸ் அப்டேட் இருக்குது அப்புறோன்னு கேட்டிங்கன்னா இருக்குது இஸ்ரோ விஞ்ஞானிகள் வந்து ஒரு மிகப்பெரிய திட்டத்தில் ஈடுபட்டுன்னு இருக்காங்க அணுசக்தியை நம்ம ஸ்பேஸில் பயன்படுத்தலாமான்னு சொல்லிட்டு அங்கே யோசிச்சுன்னு இருக்காங்க இது ஒன்றும் புதுமையான திட்டம் இல்லை அமெரிக்கன்ஸ் வந்து பனி போர் அந்த காலகட்டத்தில் இதை பயன்படுத்தியிருக்காங்க இஸ்ரோ இஸ்ரோ ஏன் இது முக்கியமாக இதை எடுத்திருக்காங்கன்னா நிறைய டீப் ஸ்பேஸ் மிஷின் சொல்லுவாங்க அதாவது ஸ்பேஸில் ரொம்ப டீப்பாக நம்ம போக போக சூரியனோட அந்த சக்தியை நம்ம அதிகமாக பயன்படுத்த முடியாது அந்த மாதிரி நேரத்துல அந்த கருவிகளுக்கு தேவைப்படும் அந்த சக்திகளை அதுவே ஆட்டோமேட்டிக்கா உற்பத்தி பண்ணக்கூடிய திறமை அது கிட்ட இருக்கிற பட்சத்துல மட்டும்தான் அது இன்னும் அந்த ஸ்பேஸ் மிஷினை டீப்பாக கண்டினியூ பண்ண முடியும் ஸோ இந்த பிரச்சனைக்கு ஒரே ஒரு தீர்வு நியூக்ளியர் சம்பந்தமான எனர்ஜி தான் இந்த தீர்வை நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு இஸ்ரோ விஞ்ஞானிகள் இப்போ அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க அமெரிக்கன்ஸ் வந்து இது ஏற்கனவே பனி இதை பயன்படுத்துறாங்க ஸோ இதை பத்தி இன்னும் டீடைல்ஸா ரிசர்ச் பண்ணி ஒரு வீடியோ கூட நான் போஸ்ட் பண்றேன் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸாக அப்படியே கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வைங்களேன் நம்ம கடைசி செய்திக்கிட்ட போகலாம் சைனீஸ் வந்து மறுபடியும் தாய்வான் மீது அந்த இன்வைடை அவங்க பண்ணியிருக்காங்க தாய்வான் நாட்டுக்கு சொந்தமான ஏர் டிஃபென்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் ஜோன் ஸோ சைனாவுக்கு சொந்தமான ஒய் எயிட் என்று அழைக்கப்படும் ஒரு ஆன்டி சமரின் ஏர்க்ராஃப்ட்டை பயன்படுத்தி தாய்வான் நாட்டோட பல முக்கியமான இடங்களுக்குள்ள அங்கே மறுபடியும் அங்கே உள்ள போயிட்டு வெளியே வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு தாய்வானோட டிஃபென்ஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க ட்விட்டர் பேஜில் இந்த செய்தி பார்க்க நார்மல் செய்தியே இருக்கலாம் ஆனால் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் என்ன நம்புறாங்கன்னா ஒரு ஒரு முறை சைனீஸ் வந்து அந்த ஒய் எயிட் போர்மானத்தை எடுத்துன்னு போகும்போது பல முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸை அவங்க கேதர் பண்ணிட்டு இந்த நாட்டுக்கு அவங்க திரும்புகிறாங்க முக்கியமாக தாய்வான் நாட்டுக்கிட்ட இந்த மாதிரியான வான்வழி பாதுகாப்பு மையம்லாம் இருக்குது நாடு இந்த மாதிரியான ஒரு கருவிகள்லாம் அங்கே நிறுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பல முறை அந்த இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ண தான் சைனீஸ் இது போன்ற தொடர்ச்சியான விஷயத்தில் ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு தாய்வான் குற்றம் சாட்டுறாங்க ஸோ தாய்வான் மட்டும் இப்போ பிரச்சனை பண்ணலை அமெரிக்கன்ஸும் தாய்வானுக்கு பாதுகாவலன்னா தாய்வானோட அந்த ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க அந்த கடல் பகுதிகளிலேயே அமெரிக்காவோட நேவி ஃபிளீட் நிறுத்தப்பட்டிருக்கு அமெரிக்காவோட பல முக்கியமான கப்பல்கள் அங்கே தான் இருக்குது பல கைடட் மிசைஸ் தாங்கிய கப்பல் அங்கே தான் நிறுத்தப்பட்டிருக்கு அதன் காரணமாக தான் சைனா கூட ரீசெண்டாக பழம்பிருப்பாங்க அமெரிக்கன்ஸ் வந்து பீஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டியாக தாய்வான் அந்த ஸ்டேட் அந்த கடல் பகுதி வந்து கெடுக்க விரும்புறாங்கன்னு சொல்லிட்டு சைனா கூடி அமெரிக்கன்ஸ் மீது குற்றச்சாட்டு வச்சிருப்பாங்க ஓகே இன்னைக்கு நம்ம செய்திகளை முடிச்சுக்கலாம் நாளைக்கு இன்ட்ரஸ்டீங்கான டிஃபென்ஸ் அப்டேட் மற்றும் பல முக்கியமான டாபிக் பற்றி பேசலாம் வேர்ல்டு ஆர் சீரிஸ் நிச்சயமாக இந்த சேனலில் தொடங்கப்படும் மறக்காமல் உங்கள் ஆதரவு கொடுங்க ஷேர் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க சைனிங் ஆஃப் அருவின் லைட்ஸ் ஆன் நன்றி